ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நார்மல் ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோவை நான் என்னோடய சேனல் லோகோவாக நான் வந்து மாற்றிருக்கேன். அது எப்படின்னுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுதான் என்னோடய நார்மல் ஃபோட்டோ. இதை வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டாக மாற்றி அப்புறம் வந்து கலர் பண்ணியிருக்கேன். இந்த இதை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு நான் வந்து பிக்ஸாட்டுங்கிற ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு இங்கே எடிட்ஸ்ன்னு இருக்கா அதுக்குள்ளே போகணும். போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வரும். உங்களோட தேவையான ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜூம் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ உடையில பார்த்துக்கோங்க, என் ஃபோட்டோ உடையில. அப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணணும். பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டெக்னிக் அதில் சொல்கிறேன். இந்த கீழே இருக்க மெனு அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வரும். அதில் வந்து ட்ரான்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுனா ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும், ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ட்ரான்னு இன்னொருத்தராக இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். இதுதான் அந்த ஆப்ஷன். இதில் வந்து இங்கே ஓரத்தில் ரைட் சைடில் ஓரத்தில் இருக்கிறது தான் மாஸ்க்குங்கிற செட்டிங்ஸ் நேம். இதோட டூல் பார் நேம் வந்து மாஸ்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ரெண்டு மூணு லேயர் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட்ஸாக. இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட்ஸில் ஒரு ஒயிட் லேயர் வைக்க போகிறேன். இங்கே வந்து ஒரு இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இங்க் பாட்டில் மாதிரி. இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் நம்ம லேயர்ஸ் வச்சுக்கலாம், கலர்ஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம இங்கே போங்க, பிளாக் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், அது மாதிரி. நான் இப்போ எனக்கு தேவை ஒயிட் கலர் தான் தேவை, அதனால் நான் ஒயிட்டை வச்சுக்கிறேன். ஒயிட்டை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இதாக வச்சுப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம மேலே தூக்கிக்கணும், அதுக்கு மேலே வர மாதிரி. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம அலைக்கணும். இதை இந்த லப்பரை யூஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம லப்பரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இங்கே வாங்க அழைச்சிக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை சின்னதாக்கிக்கலாம். எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ பாருங்க, நான் அழைக்கிறேன் பாருங்க. பொறுமையாக கொஞ்சம் அழைக்கணும். இதை மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், மற்றதை சீக்கிரம் பண்ணிடலாம். நமக்கு இப்போ பாருங்கள், நான் அந்த என்னோடய ஃபோட்டோவை எரேஸ் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு எனக்கு கீழே வந்து எக்ஸஸாக இருந்துச்சு. என்னோடய உடம்பு இவ்வளோ தூரம் எனக்கு போதுன்னால நான் வந்து இதை வந்து கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும், கீழே டூல்ஸுக்குள்ளே போயிட்டு இங்கே கிராப்ஸ் ஆப்ஷன் இருக்கும், கிராப் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா. இதை மூலியமாக நான் அதை கிராப் பண்ணிக்கிட்டேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி நான் மெனுக்கு வந்துவிட்டேன். நான்
சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினா அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ வந்து நான் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதாக அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். கடைசியாக இருக்கும் அந்த இது கலர்ஸ்ன்ட்டு, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி வரும். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நமக்கு தேவையான இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இந்த இது எனக்கு ஓகேவா தெரியுது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி இதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் இது இதில் கூட என்னென்ன பேர்லாம் ஆட் பண்ணணும்னா, திருப்பி நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி ட்ரா ஆப்ஷன், ட்ராக்குள்ளே போயிட்டு திருப்பி அதே கொடுத்தீங்கன்னா லேயர்ஸ் வரும். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து என்னோட நான் லோகோவை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லோகோ, அந்த இதை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணணும். அந்த அதில் உள்ள ஃபாண்டை இன்சர்ட் பண்ணணுமோ இல்லை என் பேரை நான் இன்சர்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் உங்கள் பேரை கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய லோகோ பேரை இன்சர்ட் பண்ணுற பாருங்கள், இதில் செட் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோன்னு கொடுக்கணும். ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இதில் வரும், இங்கே பாருங்கள். இந்த டூஆர் டை கிரியேஷன் நான் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடது இருக்குது, இங்கே பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கப்ப இது மாதிரி ஆயிடுச்சின்னு வைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், திருப்பி இந்த இதை டாட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான இது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் இப்படி வச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு தேவையான சைஸுக்கு நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த இது தேவையில்லைன்னு வைங்க, நான் ஓகே கொடுத்துட்டு இதை வச்சு நான் லபர் மூலியமாக அதை அழைச்சிக்கலாம். நான் என் ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த லோகோவை அழைச்சிக்கலாம். இந்த இதை கேமரா சிம்பிளில் அழைச்சிட்டு அதே மாதிரி நம்ம தேவையான செட்டிங்ஸ் தேவையான இதெல்லாம் அழைச்சிட்டு பாருங்கள். இப்போ அழைக்கிறேன் பாருங்கள். இந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டு தேவையில்லை எனக்கு, அதனால நான் அதை தேவையில்லைன்ட்டு அழைச்சிட்றேன் நான். இப்போ பாருங்கள், இது இப்போ நான் அப்படியே தேவையில்லாதெல்லாம் அழைச்சிட்டேன்னா அழைச்சிட்டு நம்ம வந்து புதுசாக நம்ம வர இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஜூம் பண்ணி பாருங்கள், அதே குவாலிட்டியில் தான் இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் இருக்க அந்த இது வந்து அதே குவாலிட்டியில் தான் இருக்கும். இப்போ வந்து நான் இப்படியே நான் அதை சேவ் பண்ணனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தனியாக நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த இதை சேவ் பண்ணுறேன் எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய்ட்டு சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது அப்படியே சேவ் ஆயிரும். இப்போ இல்லை எனக்கு வந்து இதோட எனக்கு கலர்ஸ் தேவைப்படுது, என் ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் கலராக தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுக்கறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மோக் எஃபெக்ட்ஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணணும். கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுறேன், இப்போ வந்து இதில் வந்து நம்ம கலர் எஃபெக்ட் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து நம்ம கூகுளுக்குள்ளே போகணும். இப்போ வந்து நான் வரேன் பாங்க, நான் கூகுளுக்குள்ளே ஏற்கனவே நான் சர்ச் பண்ணி எடுத்திருப்பேன் நான். கூகுளுக்குள்ளே கலர் ஸ்மோக் எஃபெக்ட் பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா இது மாதிரி நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் ஒன்று உங்கள் இமேஜில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தேவையான கலர்ஸு இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இந்த கலரில் எனக்கு ஃபோட்டோ வேணும், இல்லை இந்த கலர் மல்டி கலரில் வேணும், இல்லை ஒயிலட் கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கிட்டு பேரை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கலர் ஸ்மோக் எஃபெக்ட் பிஎன்ஜி இப்படி போட்டிங்கன்னா நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால செட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா திருப்பி வந்து லேயர்ஸ் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் இந்த இமேஜ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அந்த முன்னாடி சொன்னேன்ல, இப்போ திருப்பி இந்த இமேஜை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஃபோட்டோ ஓகே கொடுங்க. நான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பிஎன்ஜியாக, அந்த இங்கே இருக்கப்போங்க. இதை நான் ஓகே கொடுத்தோன்னா வரும் எனக்கு. இப்போ பாருங்கள், இதை ஓகே கொடுத்தேன்னு வைங்க, எனக்கு வந்துருச்சா? இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். நான் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கீழே இங்கே பாங்க ஒரு இன்ட்டு சிம்பிளாட்டாக இருக்கா, அந்த இதுக்கு பக்கத்தில் இங்கே பாங்க அம்புக்குறியாட்டாக இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன் நிறையா வரும் செட்டிங்ஸு.
நிறைய அதில் இருக்கிறதுல லைட்டிங்னு ஒரு மூணாவது செட்டிங்ஸாக இருக்கும் பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோவோட அது மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆனோடனே பாருங்கள், இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், என் ஃபோட்டோவில் செட் ஆகிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம் பாருங்க, எப்படி சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே எனக்கு தேவையான இடத்துல நான் அழைக்கணும், எனக்கு இது வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த லபரை யூஸ் பண்ணி இப்போ இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரியேஷனுங்கிறத நான் அழைக்கிறேன் பாருங்கள், அப்படியே கருப்பு கலரில் ஆயிடும். அது ஏற்கனவே என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலரில் காமிக்கும். எனக்கு அது மட்டும் அந்த கலரில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா